பஞ்சமுத்திரைகளை பதித்து கொள்ளும் பாங்கு. கோபி சந்தனத்தால் துவாதச நாமங்களை இட்டுக் கொள்வது போல அப்படி நாமங்களை தரித்து கொண்ட பின்னர் நாமங்களின் மீதும் அவற்றின் அருகிலும் பஞ்சமுத்திரைகளை குழைத்த கோபி சந்தனத்தில் தொட்டு இட்டுக்கொள்வதற்கும் வழிமுறைகள் உள்ளன. பஞ்சமுத்திரைகளாவன: 1. சக்கரமுத்திரை, 2. சங்குமுத்திரை, 3. கதாமுத்திரை, 4. பத்மமுத்திரை, 5. நாராயணமுத்திரை. இந்த ஐந்தையும் கோபி சந்தனத்தில் நாமங்களை இட்டு கொண்ட பின்னர் படத்தில் உள்ளது போல் இட்டு கொள்ள வேண்டியது. கோபி சந்தனத்தை குழைத்து நாமங்களை வைத்து கொள்ளும் முன்பு ஓம் என்று சொல்லி நாராயண முத்திரையை அதில் வைத்து எடுத்து அதன் பின்பு நெற்றியிலிருந்து நாமங்களை போட ஆரம்பிக்க வேண்டும். நாமே போட்டுக்கொள்ளும் நாமமுத்திரை அல்லாது மடாதிபதிகளும் தத்தமது மடங்களை சார்ந்தோர்க்கு முத்ராதாரணம் என்று அழைக்கப்படும் முத்திரையை பதிப்பதுண்டு. குலுகுலு கோபி சந்தனத்தால் அல்ல, சுட சுட சூட்டுக்கோளினால். இது குறித்த விவரங்களை இந்த நூலிலே வேறு இரண்டு நிகழ்ச்சிகளில் காண இருக்கிறோம். 1. இந்த தப்தமுத்தாரணத்தின் அவசியத்தை பகவானே வலியுறுத்துவது. இன்னொன்று, ஒரு மடாதிபதியே முத்திரைகளை கண்டு ஆச்சரியப்படுவது. இப்போது கோபி சந்தனத்தால் நாம் இட்டுக்கொள்ளும் முத்திரைகளை பற்றி காண்போம். படத்தை பாருங்கள். சக்கரம், சங்கம், கதா, பத்ம, நாராயண என்னும் பஞ்ச முத்திரைகளின் அடிப்பாகமும் மேல்பாகமும் காட்டப்பட்டுள்ளன. இன்னொரு படத்தில் 5 முத்திரைகளையும் எங்கெங்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏ. சக்கரமுத்திரை 19 இடங்களிலும், பி. சங்கமுத்திரை 10 இடங்களிலும், சி. கதாமுத்திரை 5 இடங்களிலும், டி. பத்மமுத்திரை 5 இடங்களிலும், இ. நாராயணமுத்திரை 39 இடங்களிலும். அதாவது சக்கரம், சங்கு, கதா, பத்மம் என்னும் 4 முத்திரைகள் வைத்து கொள்ளும் 39 இடங்களிலும் நாராயண முத்திரையை வைத்து கொள்ள வேண்டும். ஆக இவை 5 பஞ்சமுத்திரைகள் மொத்தம் 78 இடங்களில் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிலரின் கருத்து. நாராயண முத்திரையை துவாதச நாமங்களின் மீது 12 இடங்களில் அல்லது 14-15 இடங்களில் இட்டுக்கொள்வதே சரி என்பது பெரும்பாலானவர்களின் கருத்து. நடைமுறையில் உள்ளதும் கூட, அனுதினமும் இத்தனை முத்திரைகளையும் இட்டுக்கொள்ள முடியுமா என்பது அவரவர் கால நேரத்தை பொறுத்தது. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குமோ, யாருக்கெல்லாம் சாத்தியம் உண்டோ அவர்களெல்லாம் இட்டுக்கொள்ளலாம். இதற்கும் அப்படி ஒன்றும் அதிக நேரம் பிடித்து விடாது. ஆனால் வழக்கில் சங்க மற்றும் சக்கர முத்திரைகளை சுலபமாக தினமும் எட்டுக்கொள்வர் பெரும்பாலானோர். இத்தனை புனிதமான கோபி சந்தனம் மற்றும் முத்திரைகளை ஆண்கள் மட்டும்தான் எட்டுக்கொள்ள வேண்டுமா? பெண்களுக்கு கிடையாதா என்றால் பெண்களும் வைத்து கொள்ளலாம். எங்க என்றால் நெற்றியில் மட்டும் தண்டாகாரமாக கோபி சந்தனத்தை இட்டுக்கொண்டு முத்திரைகளில் கதா மற்றும் நாராயண முத்திரையை மட்டும் அதன் மீது வைத்து அதன் பிறகு குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த கோபி சந்தன நாம தாரணத்தை குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் தான் இட்டுக்கொள்ள வேண்டுமா, அல்லது இந்நூலை படிக்கும் எல்லோரும் இட்டுக்கொள்ளலாமா? அதாவது ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் எல்லோரும் இட்டுக்கொள்ளலாமா? ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கும் போது அவரை போன்றே நாமங்களை இட்டுக்கொள்வது தவறா, அல்லது அப்படி இட்டுக்கொண்டுதான் வணங்க வேண்டுமா என்பன போன்ற கேள்விகள் எழலாம். இதற்கான பதிலை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். கூடவே கோபி சந்தனத்தோடு நெற்றியிலும் ஒரு சில நாமங்களின் மீதும் தரித்து கொள்ளும் இன்னொரு முக்கியமான ஒன்றையும் அடுத்த அத்தியாயத்தில் காணப்போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரர் அனைவருக்கும் அனுகிரகிக்க அவதரித்த மகான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவரது உபதேசங்களை பின்பற்றுங்கள். அவர் புரியும் மகிமைகளில் உள்ள தத்வார்த்தங்களை கூர்ந்து நோக்குங்கள். ஆனால் அவரை போலவே வெளித்தோற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதொன்றும் அவசியமில்லை. அப்படி உருவாக்கி கொள்ளும் முன்பு அதில் உள்ள சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்ளுங்கள். எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு எதையும் எடுத்து சொல்லாதீர்கள்.
தனிப்பட்ட நபர்கள் என்றால் கூட அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரின் வரலாற்றினை பார்வைக்கு வைக்கிறோம் என்று எதனையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு குழுவோ அல்லது ஓர் இருவரோ சேர்ந்து செய்த காரியத்தை போல் இனி எவரும் செய்திடக்கூடாது என்பதற்காகவும், இனி எதிர்காலத்தில் மற்றவர்களாவது சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காகவுமே அடுத்த அத்தியாயம். என்ன புரியவில்லையா? படியுங்கள், புரியும்.